பகவத் மிஷன் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இப்போ வந்து நாம் வந்து இந்த வருகிற செப்டம்பர் 30, அக்டோபர் 1 மற்றும் 2 மூன்று நாட்களில் பகவத்தையா அவருடைய தலைமையில் நேரடி ஞான முகாம் சேலம் பகவத் பவனில் நடைபெறுவதற்காக புரோகிராம் போட்டு அதுக்கு வீடியோ 2 போட்டிருந்தோம். எல்லாருமே வந்து பல பெண்கள், நேற்று மட்டும் எனக்கு கிட்டத்தட்ட வந்து 20 calls மேலே வந்துருச்சு. என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதுனால அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பகவத் பவனுக்கு வர்றது என்னுடைய தாய் வீட்டுக்கு வந்த மாதிரி இருந்தது. எல்லாத்தையும் மறந்து நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கான எங்களுக்கான இடம் பகவத் பவன் மட்டும்தான். அதனால் இதில் வந்து நீங்கள் கட்டணம் அதிகரிக்காதீங்க, வேறு எதுலேயோ ஒன்று செஞ்சுக்குங்க. எங்களை மாதிரி இருக்கிற, எங்களை மாதிரி பாதிக்கப்பட்ட பல பெண்களுக்கும் இது வந்து உதவிகரமாக இருக்கும். இன்றைக்கி இருக்கிறதுல லேடிஸு தனியாக வர்றதே கஷ்டம், அதில் வந்து கட்டணம் அதிகமாக இருந்தால் அவங்க யோசிக்கிறதையே விட்டுருவாங்க. எல்லாருக்கும் இந்த ஞானம் கொண்டு போய் சேர்க்கறது தான் முக்கியங்கிறது தான் நாம் மெயின் குறிக்கோளாக வச்சுருக்குறோம். ஸோ அதனால் இப்படி எனக்கு நேற்று 20 ஃபோன் பண்ணதுனால உடனே இமீடியட்டாக முடிவில் ஒரு மாற்றம் பண்ணி இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டு பழைய 2 வீடியோவை நீக்கிறோம். அதனுடைய பொருள் என்ன, அதிலேருந்து நான் சொல்கிறேன்னா, ஞானத்திற்கு உருவாய் ஒருபோதும் தடையாக இருந்துடவே கூடாதுங்க. நம்ம நோக்கமே உருவாயே கிடையாது ஃபஸ்ட்டு, இதை முதல்ல நல்லா தெளிவாக பதிவு பண்ணிக்கணும். சரி, அப்படி என்னதான் அப்படின்னா, இதுக்காக இப்போ நான் மாற்றிக்கிட்டேன். பழையபடி எப்படி ஞான முகாமுக்கு நம்ம 5000 ஃபீஸ் போட்டு வழக்கமாக நடத்துகிறோமோ அதேமாரியே நடத்திக்கலாம், ஓகேங்களா? வாய்ப்பு வசதி உள்ளவர்கள் நாம் வந்து ஆல்ரெடி வட்டியில்லா கடனுக்காக வாங்கியிருந்த தொகையை நீங்கள் வந்து ஃபவுண்டர் அல்லது புரவலர் ஏதோ ஒரு வகையில் புரிஞ்சவங்கள்லாம் இணைந்து அந்த கடனை மீட்டு எடுப்பதற்கு உதவி செய்தால் போதும். மற்றபடி நாம் வந்து இதில் சம்பாரித்து பெருசாக பண்ணணுங்கிற நோக்கம் ஒரு கடுகளவும் நமக்கு கிடையாது. ஏன்னா நம்ம நோக்கமே வந்து புத்தருக்கு பிறகு அதை விட பல மடங்கு ரீச்சாக இந்த ஞானத்தை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்கு தான் நம்ம செயல்படுறோம். அதனால் நம்முடைய நோக்கமே வந்து மனித குலம் வந்து தெளிவாக இருக்கணும், நல்லா இருக்கணும், அதுதான். அதுக்கு எந்த வகையிலையும் நம்ம வந்து அதுக்கு உருவாய் உருவாகவும் தடையாக இருந்துடக்கூடாதுங்கிறது நேற்று இந்த 20 இந்த மாதிரி பேசுனதுனால கொஞ்சம் விடிய விடிய எனக்கு கொஞ்சம் நிறைய கொஞ்சம் இருந்துச்சு. சரி, எல்லாருக்காகவும் நாம் கொஞ்சம் நமக்கு இப்படி மாற்றிக்கிட்டு அவங்களுக்கு சௌகரியமாக இருக்குதுன்னு அதை நம்ம செஞ்சுக்குவோமே. இருக்கிறவங்க கொடுக்கட்டும், இல்லாதவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க வந்து எப்படினாலும் நம்மக்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசிக்கிட்டால் அதையும் நம்ம வந்து கன்சிடரில் எடுத்துக்கிறோம். ஆக எந்த வகையிலனாலும் ஒருத்தர் உண்மையான தேடுதலோட பகவத் மிஷனை தொடர்பு கொண்டால் அதற்கு உருவாய் ஒருபோதும் தடை இல்லை அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே மீண்டும் ஒரு வலியுறுத்திக்கிறோம். இப்போ எடுத்த ஸ்டெப்பை நேற்று 20 பண்ணதுனால உடனே நான் மாற்றிக்கிட்டேன். அதனால் இப்போ இருக்கிற இந்த வீடியோவை கையில் எடுங்க. நீங்கள் இதே அளவுக்கே எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸு எல்லாத்துக்கும் சொல்லி இந்த கேம்பை வழக்கம் போல் வெற்றிகரமாக சிறப்படைய செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட பேசி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது நாம் நம்பதில் எந்த மாற்றமுமே செய்யலை, பழசு என்ன பண்ணமோ அதையே அப்படியே சேமிட்டோ ஃபாலோ பண்ணுறோம், ஓகேங்களா? வாருங்கள், ஞான தெளிவு பெறுங்கள், நிறைவான வாழ்வை வாழுங்கள் என்று பேசி உங்களிடமிருந்து நிறைவு பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.